பிளாஸ்டிக் அல்லது நெகிழி உலகத்தின் பொதுவான பிரச்சனையாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இது பற்றிய தெளிவான விடயங்கள் தான் இந்த காணொலி ஊடாக பார்க்கப் போகின்றோம். பிளாஸ்டிக்கோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பிளாஸ்டிக் என்ற சொல் உருவானது. ஒரு பொருள் ஏதாவதொரு நிலையில் இளகிய நிலையிலிருந்து பின்னர் இறுகி திடநிலையை அடைவதை இது குறிக்கிறது. இவ்வாறான பிளாஸ்டிக் எமது அன்றாட வாழ்வில் பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்தி வருகின்றோம். பிளாஸ்டிக்கை 1862 லண்டனைச் சேர்ந்த அலெக்சாண்டர் பாக்ஸ் என்பவர் தயாரித்திருந்தார். காலையில் பல் துலக்குதலிலிருந்து இரவில் நாங்கள் நித்திரை செய்யும் வரை நாம் அன்றாடம் பயன்படுத்தி வரும் அனைத்துமே பிளாஸ்டிக் தான். அன்று தொடக்கம் இன்று வரை பல்வேறுபட்ட அமைப்புகள் பிளாஸ்டிக்குக்கு எதிராக போராடி வருகின்றன. ஆனால் இன்று வரை அழிக்க முடியவில்லை, பாவனையையும் நிறுத்த முடியவில்லை, தோல்வியிலேயே முடிந்து செல்கிறது. இந்த பிளாஸ்டிக்கினால் ஏற்படுகின்ற தீமைகள் எண்ணில் அடங்காதவை. பிளாஸ்டிக்கில் மனித உடலில் தீங்கு விளைவிக்கின்ற வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுவதால் அதனை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதால் பல நோய்கள் ஏற்படுகின்றது. நெகிழிப் பொருட்கள் செய்யும் தொழிற்சாலைகள் மறுசுழற்சி செய்யும் போது உருக்கப்படுகின்ற போது வெளியேறும் வாயுக்கள் நச்சுத்தன்மையுடையதால் ஊழியர்கள் அருகில் வசிக்கும் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். கால்வாய்களிலும் நீர்நிலைகளிலும் பிளாஸ்டிக் பொருட்கள் அடைத்துக் கொள்வதால் நீர்வழிகள் அடைக்கப்பட்டு மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு போன்ற அபாயங்கள் ஏற்படுகின்றன. மனிதர்கள் உண்டுவிட்டு கீழே போடுகின்ற பிளாஸ்டிக் பொட்டலங்களை தின்னும் விலங்குகளில் உணவு குழாய்கள் பாதிக்கப்பட்டு அவை அதிகம் இறந்து போகின்றன. மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள் விவசாய நிலங்களில் தங்கி அந்த நிலத்தின் வளத்தை குறைத்து நஞ்சாக்குகிறது. இதனால் பயிர்ச்செய்கைகளும் பாதிப்படைகிறது. கடற்கரையோரம் கடலில் எரியும் பிளாஸ்டிக் பொருட்கள் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் வனப்பகுதியில் எறியப்படுபவை வனவாழ் உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவித்து அழிக்கப்படுகின்றது. டெஸ்ஸின் துண்டுகள் மீன் முட்டைகள் போல் இருப்பதாலும் பொலித்தீன் பைகள் ஜெல்லி மீன்கள் போல் இருப்பதாலும் அவற்றை இரையாக நினைத்து கடல் பறவைகள் சீல்கள் கடல் சிங்கங்கள் கடல் பன்றிகள் பல டொல்பின்கள் அவற்றை விழுங்கி குடல்களில் மூச்சுக் குழாய்களில் சிக்கி இறந்து விடுகின்றன. பிளாஸ்டிக்கை எரிப்பதனால் டையாக்சின் என்ற நச்சு புகை வெளிவருகிறது. மனித மற்றும் விலங்குகளின் உடல்களில் பிளாஸ்டிக் துகள்கள் சேர்ந்து உணவுச் சங்கிலியுடன் கலந்து வருவது ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. பிளாஸ்டிக் பொருட்களில் 10% பொருட்களே மீள் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. 90% பொருட்கள் எரிக்கப்பட்டு விடுகின்றன. மருத்துவமனைகளில் சேரும் நோய் பரப்பும் கழிவுப் பொருட்களான பஞ்சு போன்றவற்றை எரிக்க பயன்படுத்தப்படும் இன்சினரேஷன் என்ற சாம்பலாக்கும் கருவி இப்பொழுது பிளாஸ்டிக் குப்பைகளை எரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இவை டையாக்சின் என்ற நச்சு புகையைத்தான் கூடுதலாக வெளியிடுகிறது. பிளாஸ்டிக் பொருட்களால் எவ்வாறான தீமைகள் வரும் என்பதை நாம் பலவாறு அறிந்தாலும் எங்களுடைய கற்பனைக்கு அறியப்படாத ஒரு விடயம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒரு பெண்ணின் கருப்பையில் குழந்தை இருக்கும் பகுதியில் பிளாஸ்டிக் துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்பு பறவைகளின் வயிற்றில் பிளாஸ்டிக் எடுக்கப்பட்டது, மீன்களின் வயிற்றில் பிளாஸ்டிக் எடுக்கப்பட்டது என்ற செய்திகள் வரும்போது நாங்கள் பெரிதாக எடுக்கவில்லை. ஆனால் இன்று மனிதர்களின் கருப்பையில் உள்ள குழந்தை இருக்கின்ற இடத்தில் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனும் போது எவ்வாறு வலிக்கிறது. இது ஒன்றும் இயற்கையாக நடந்தது இல்லை. மனிதர்கள் நாங்களே எங்களுக்கு உருவாக்கி கொண்டுள்ள தீமைகள். மனிதர்களை உருவாக்கி நாங்களே எமது பிரதேசங்கள் மட்டுமல்லாது கடலில் போடுகின்ற பிளாஸ்டிக் பொருட்கள் அது கடல் அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டு மனிதனுடைய கால்தடங்களை பதியாத பல தீவுகளில் அது கொண்டு செல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரிய ஒளியே படாத கடலின் அடிமட்ட ஆழத்தில் பிளாஸ்டிக் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பாவனை மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இதனால் மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிர்கள் அழிவடைந்து செல்கிறது. கடல் மட்டுமல்லாது கடலை நம்பி பறவைகள் ஏனைய கடல் சார்ந்த விலங்குகளும் அதனை உண்டு. அவை எல்லாத்தினுடைய வயிற்றிலும் பிளாஸ்டிக். நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற தவறால் அழிந்து போவது எங்களை சுற்றியுள்ள உயிர்கள்தான். கடந்த 2 வருடத்துக்குள் மிகப்பெரிய திமிங்கலங்கள் அதிகமாக இறந்திருக்கின்றன என்ற செய்தி எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு திமிங்கலம் 80 பிளாஸ்டிக் பைகளை உண்டு உயிரிழந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமை, யோசித்து பாருங்கள். இப்படி எத்தனை உயிரினங்கள் உயிரிழந்திருக்கின்றன. ஆனால் இவைகளை இன்று வரை நாங்கள் ஒரு செய்தியாக பார்த்துவிட்டு கடந்து செல்வதே வழமையாகிவிட்டது. தற்பொழுதுள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கற்பிணிகளின் வயிற்றில் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தாலியில் பிளாஸ்டிக் சம்பந்தமான ஒரு ஆய்வில் 6 கற்பிணிகள் அந்த ஆய்வில் ஆய்வு செய்யப்பட்டது. அவர்களுடைய நஞ்சு கொடியில் ஆக்சிஜன் தரும் உறுப்பில் சோதனைகள் செய்யப்பட்டது. அவர்கள் 6 பேரில் 4 பேரினுடைய நஞ்சு கொடியில் 12 சிறிய பிளாஸ்டிக் துண்டுகள் மைக்ரோ துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் உட்கொண்ட உணவுகள் மூலம் சென்றுள்ளது. அவர்களே அவர்களுடைய குழந்தைகளை சாகடிப்பதற்கு சமனானது. கொடுமையிலும் கொடுமை.
இவர்களின் உடலில் கண்டுபிடிக்கப்பட்ட மைக்ரோ பிளாஸ்டிக் துண்டுகள் வெவ்வேறு நிறங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. இளஞ்சிவப்பு, நீலம், ஒரேஞ்ச் என பல துண்டுகள். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அவர்களின் இரத்தத்தில் கலந்தால் என்ன நிலைமை? யோசித்து பாருங்கள். இந்த இத்தாலிய ஆய்வு பற்றிய முழு விவரங்களும் மருத்துவ குறிப்பாக கொனால் என்வாயர்மெண்டல் இன்டர்நேஷனல் என்ற மருத்துவ பிரதியில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இத்தாலிய ஆய்வுகளின் கருத்துப்படி கருவில் இருக்கும் குழந்தையோடு பிளாஸ்டிக் இணைவது இதுதான் முதல் முறை என்கிறார்கள். இதுக்கு முன்னாடி மனிதகுல வரலாற்றில் எந்த ஆய்வுகளிலும் இவ்வாறு கண்டுபிடிக்கப்படவில்லையாம். இவ்வாறான பிரச்சனை பல கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இது இத்தாலிக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்குமான பிரச்சனை. ஆய்வுகளின் கருத்துப்படி உடலில் பிளாஸ்டிக் செல்லக்கூடிய வழிகளாக தண்ணீர், சுவாசம் மற்றும் நாம் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்களில் பூசப்பட்டு வருகின்ற வர்ணப்பூச்சுக்கள், அது மட்டுமல்லாது உணவுப் பொருட்களில் பொலித்தீனிட்டு வருதல் போன்ற பலவற்றால் நமது உடலுக்கு பிளாஸ்டிக் செல்லக்கூடிய வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இவ்வாறான உச்ச பிரச்சனையானது பிளாஸ்டிக் பாவனையால் தற்போது வந்துள்ளமை என்பது எவ்வளவு பெரிய அழிவுகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்லப் போகிறது நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் 13 மில்லியன் பிளாஸ்டிக் பைகள் தயாரிக்கப்படுகின்றன. 1 நிமிடத்துக்கு 1 மில்லியன் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு பிளாஸ்டிக் பை அழிந்து போவதற்கு 15 முதல் 1000 ஆண்டுகளாகிறது. பிளாஸ்டிக் உடைந்தாலும் கிழிந்தாலும் அதிலிருந்து நச்சுக்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் கடலில் விழும் பிளாஸ்டிக் குப்பைகளால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடல் பறவைகள், கடல் பாலூட்டிகள் உயிரிழக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நஞ்சு கொடிதானே என சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் நிலைமை என்னவாக மாறும்? முடிந்த அளவு பிளாஸ்டிக் பாவனையை தவிர்ப்போம். எமது வாழ்க்கை எமது கையில்தான். எதிர்காலத்தில் பிறக்கப் போன்ற ஒவ்வொரு குழந்தைகளை பற்றியும் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எமது இயற்கை உயிரினங்களையும் எமது பரம்பரைகளையும் பாதுகாக்க வேண்டியது எம் ஒவ்வொருவரது கடமையுமாகும். முடிந்த அளவு பிளாஸ்டிக் பாவனையை தவிர்ப்போம்.